தந்தை கொடுத்த கல்வி இருக்கு, தன்னிடம் திறமை இருக்கு, காதலியின் துணை இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷா. இது உங்கள் கனிஷாவின் குரலோசை. சலிக்காத ஒரு கதை அப்படின்னா அது காதலர்களோட கதை தான். பல நூற்றாண்டுகளாக செவ்வழி செய்தியாக நம்ம கேட்டுட்டு இருந்ததை இப்போ உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது கதைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு உண்மை சம்பவம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காதலர்களுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத இது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இந்த கதையில் சொல்லியிருப்பேன். சொல்ல போகிறவரோட கதை அம்பிகாபதி அமராவதி, அவங்களோட கதையை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சோழ நாட்டு மன்னனின் மகள் அமராவதி, கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர், கம்பரின் மகன் அம்பிகாபதி. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் எப்படி காதல் மலர்ந்தது, அந்த காதல் காவியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆட்சி செஞ்சு வந்த முதலாம் குலோத்துங்கன் சோழரோட மகள் தான் அமராவதி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கம்பரோட மகன் தான் அம்பிகாபதி. இவங்க ரெண்டு பேர்த்த காலத்தில் எப்படி காதல் மலர்ந்தது, காதல் எப்படி காவியமாக மாறுச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த காலத்தில் திருவிழா நடக்கும். திருவிழாக்கள் நடக்கும் பொழுது தெருவின் ஓரமாக நின்று எல்லாருமே சாமியை பார்ப்பாங்க. பன்னி மாடத்தின் மேல் சாமியை பார்க்கும் பொழுது பின்னாடி ஒருவர் இருப்பதையும் கவனித்தால் அவன் பெயர் அம்பிகாபதி. அவன் சுருண்ட கேசமும் அகன்று விரிந்த மார்பும் உடையவன். அமராவதி அம்பிகாபதியை பார்க்கும் பொழுது ஒரு கவிதையே சொல்கிறான் அம்பிகாபதி. அந்த கவிதை என்ன அப்படின்னா, அமராவதியை வர்ணித்து சொல்கிறாங்க. வர்ணித்து சொல்லும் பொழுது அதை வந்து அம்பிகாபதி கேட்டுட்ருக்கா. கேட்கும் பொழுது அதை வந்து குலோத்துங்க சோழனும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு இவங்க ரெண்டு பேருமே வந்து காதல் செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. குலோத்துங்க சோழன் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அம்பிகாபதி, என்னுடைய கவிதையின் அர்த்தம் என்ன, நீ என்னுடைய பொண்ணை பார்த்து தானே பாடின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்பிகாபதி, உங்கள் பொண்ணை பார்த்து நான் அந்த கவிதையை பாடலை, நான் வேறு ஒன்றத்தை பார்த்து தான் கவிதையை பாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழுக்கு தான் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குல்ல. இந்த விஷயம் கம்பரோட காதுக்கும் போயிடுது. கம்பர் கூப்பிட்டு தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கு கம்பரோட மகன் என்ன கேட்குறான், ராமாயணத்தில் மட்டும்தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் சொல்கிறீங்க, ஏன் எங்களோட காதலை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கம்பரை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அவரால் முடிந்த அறிவுரை சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ இவங்களோட காதல் வந்து இருவர் வீட்டுக்கும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க இருவர் வீட்டையும் ஒத்துக்கலை அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, தனியாக சந்திக்கிறாங்க, மரத்தின் அடியில் உட்காந்து பேசுகிறாங்க, மலையின் அடியில் உட்காந்து பேசுகிறாங்க, படகுலையும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே தனித்தனியாக உட்கார்ந்து அமர்ந்து பேசுகிறத பார்த்து பல பணிப்பெண்கள் அவங்களுடைய வீட்டில் போயிட்டு சொல்லிடுறாங்க. யார் வீட்டில் அப்படின்னா, அம்பிகாபதி அமராவதி வீட்டில். அரண்மனையில் ஒரு சிறப்பு விழா நடக்குது. அந்த சிறப்பு விழாவில் புலவரும் கவிஞர்களும் அனைவரும் அழைத்து விருந்து வைக்கப்படுது. விருந்து வைக்கப்படும் பொழுது அனைவரும் உட்கார்ந்து வாழை இலையில் சில பதார்த்தங்களை வச்சு பரிமாறுறாங்க. அப்போ அமராவதியும் ஒரு கிண்ணத்தை இடுப்பில் வச்சுட்டு அனைவருக்கும் பரிமாறிட்டுருக்கா. அந்த அவையில் அம்பிகாபதியும் வந்திருக்காங்க. கம்பர் எதார்த்தமாக ஒரு பாட்டு பாட அங்கேருந்து புலவர்களும் நகைச்சுவையாக பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அம்பிகாபதி மெய்மறந்து ஒரு பாடலில் பாடினான். வேற யாரை பற்றி பாடியிருப்பான், அமராவதியை பற்றி தான் பாடியிருப்பான். அமராவதியும் அந்த அவையில் தான் இருந்தான். அம்பிகாபதி பாடின பாட்டு என்னன்னு பார்ப்போமா. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய அப்படின்னு ஆரம்பித்தான். ஆரம்பித்த உடனே கம்பருக்கு தெரிஞ்சிடுச்சு இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய பிள்ளை அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் பார்ப்போமா. அவங்க தான் கட்டுத்தறியும் கவிப்பாடும் உள்ளவராச்சு. வெளியில் கரணக்கிழங்கோ கரணக்கிழங்கு அப்படின்னு வந்து ஒரு பெண் கரணக்கிழங்கை வித்துட்டு வர கம்பர் பாடிய பாடல். இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கரணக்கிழங்கோ கரணக்கிழங்கு நாவில் ஓசை வையம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து அந்த பாடலை முடிக்கிறார். அந்த தன்னுடைய பிள்ளை வந்துட்டு அந்த பெண்ணை பார்த்து பாடலை, ரோட்டில் வந்து கரணக்கிழங்கு வித்துட்டு இருந்த பெண்ணை பார்த்து தான் அவன் வந்து பாடினான் அப்படின்றது கம்பர் வந்துட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க. குலோத்துங்க சோழனுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய மகளை பற்றி தான் அம்பிகாபதி இந்த பாடலை பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவை நகரையும் கருதி இவங்க எதுவுமே பேசலை, அமைதியாக விட்டுடுறாங்க. அரண்மனையில் அந்த விழா முடிஞ்சதும் குலோத்துங்க சோழன் அமைச்சர்களையும் புலவர்களையும் ஒட்டக்கூத்தர்களையும் ஆலோசனை கேட்குறாரு. அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்பொழுது கம்பரை கூப்பிட்டு குலோத்துங்க சோழன் சொல்கிறாரு, உன்னுடைய மகன் என்னுடைய பெண்ணின் உடலை பார்த்து மட்டுமே பாடல் பாடுகிறான்,
அவனுக்கு வந்து என்னுடைய பெண்ணின் உடல் அழகு தான் முக்கியம், அவன் வந்து காதலிக்கவில்லை, அது காதல் இல்லை காமம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு கம்பர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னுடைய பிள்ளை வந்து உண்மையாக தான் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரும் சொல்கிறாங்க. அவர் உண்மையாக காதலிக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்க சோழன் சொல்கிறாரு. அது என்ன போட்டினா 100 பாடல்கள் பாட வேண்டும், அந்த பாடலில் காதல் காமம் பெண்ணின் உடல் அழகை பற்றி கூறக்கூடாது, அவன் 100 பாடல் பாடுற வரைக்கும் அந்த 100 பாடலோட எண்ணிக்கையையும் அவனாகவே எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்பரும் அதை வந்து ஏற்றுக்கிறான். அப்படி அவங்க பாடிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம். அப்படி நான் சொன்ன போட்டியில் தோர்த்து விட்டார்கள் அப்படின்னா அம்பிகாபதியோடையினோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழன் சொல்கிறாரு. அம்பிகாபதி கிட்ட சொல்லும் பொழுது அம்பிகாபதி சரி என்று சொல்கிறான், தன் காதலிக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஏற்றுக்கிறான். அம்பிகாவதிக்கு இது ஒரு பெரிய சவாலெலாம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமாகவும் அவனுக்கு தெரியலை. ஆனால் அவங்க அப்பாவை குலோத்துங்க சோழனை ஏதாச்சும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் அவனுக்கு தோணுச்சு. அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா தன்னுடைய பெண் அழகை பற்றி பாடியதற்கு தானே இந்த ஒரு போட்டி. ஸோ அதை வந்து நம்ம டபுளாக அவங்களுக்கு வந்து 1 மடங்கு இல்லை 100 மடங்கு வந்து அந்த பெண்ணை வர்ணித்து லாஸ்ட்டாக ஒரு பாட்டில் பாடும்பொழுது அதை நம்ம வர்ணித்து சொல்லிடணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. அமராவதி தன்னுடைய தோழிகளின் மூலமாக ஒரு தூது அனுப்புகிறான். அந்த தூதில் என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்கள் பாடல் பாட பாட நான் வந்து எண்ணிக்கை எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி அந்த தூதில் சொல்கிறாள். அம்பிகாவதிக்கு இதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவங்க சொன்ன நாள் நெருங்கியது, அனைவரும் அந்த அவைக்கு வராங்க. கை சக்கரவர்த்தி, கம்பர், ஒட்டக்கூத்தர் அனைவருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவையில் உட்கார்றாங்க. அம்பிகாபதிக்கு துளி கூட பயமில்லை, தன் காதலியை அடைய வேண்டும், குலோத்துங்க சோழனை அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. தந்தையின் கல்வி இருக்குது, தன்னிடம் திறமை இருக்குது, காதலியின் துணை இருக்குது, தன்னம்பிக்கையும் இருக்குது. அமராவதியும் அந்த அவையில் இருக்கா. அமராவதி இருக்கும்போது அம்பிகாபதிக்கு என்ன பாடல் வரும் என்ன கவிதை வரும்ன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் அவன் வந்து போட்டியில் ஜெயிக்கணும், போட்டியில் ஜெயித்தா மட்டுமே அமராவதி அவளுக்கு கிடைப்பாங்க. அனைத்து புலவர்களும் அவையில் அமர்ந்துட்டாங்க. அமர்ந்துட்ட உடனே இவன் அம்பிகாவதி முதல் பாடலை பாட ஆரம்பித்து விட்டான். முதல் பாடலை பாடும்பொழுதே அவையில் உள்ள புலவர்களுமே தெரிஞ்சிருச்சு, இவன் வந்து இந்த பாடலை வந்து கரெக்டாக பாடி முடிச்சுடுவான் அப்படின்றது. அவன் ஒவ்வொரு பாடலையும் பாட பாட அனைத்து புலவர்களும் அங்கே இருந்த வேலையாட்களும் அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாடலை ரசித்தும் கவிதைகளை ரசித்தும் கேட்க கேட்க அம்பிகாவதி வந்து ஒவ்வொரு பாடல் பாட பாட ஒரு ஒரு பூவையும் தனது வலது பக்கத்திலிருந்து இடப்பக்கத்துக்கு எடுத்து வைக்கிறாள். இவ இந்த காட்சியை வந்து யாரும் வந்து பார்க்கல. அந்த அளவுக்கு மிக அருமையான கவிதைகளும் பாடல்களும் அரங்கேற்றப்படுகிறது. அந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வந்துருச்சு. அவன் 100வது பாடலையும் பாடிட்டான். அப்பொழுது அமராவதி அம்பிகாவதிக்கு கண்ணை காமிச்சிடுறான். கண்ணை காமிச்சிட்டோன்னே அம்பிகாவதி ஒரு பாடலை பாடுறான். ஃபுல்லாகவே வந்து அமராவதியை வர்ணித்து உடல் அழகையும் அவளுடைய அழகையும் வர்ணித்து பாடுறான். அப்போ குலோத்துங்க சோழன் எந்திரிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அம்பிகாவதிக்கு ஒன்றுமே புரியலை என்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குலோத்துங்க சோழன் சொல்கிறாங்க, நீ இந்த போட்டியில் தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தோற்கவில்லை, நான் 100 பாடல்களே பாடிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பிகாவதி சொல்கிறான். அம்பிகாவதி சொன்னதுக்கு குலோத்துங்க சோழன் சொல்கிறாரு, முதலாவதாக கடவுள் வாழ்த்தையும், கடவுளுக்காக தான் முதல் பாடலை வந்து பாட முடியும், அதில் வந்து அதை வந்து எண்ணிக்கையில் சேர்க்க முடியாது. அப்போ நீ 99 பாடலில் தான் பாடியிருக்க, 100வது பாடலையே மொத்த அழகையும் வர்ணித்து பாடிட்ட, காதல் காமம் எல்லாமே வந்துருச்சு, அதனால் நீ இந்த போட்டியிலேருந்து தோர்த்துட்ட அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழன் சொல்கிறாரு. அனைத்து நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு தான் அவன் வந்து அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கும் பொழுது அம்பிகாபதி தோர்த்ததுனால அவர் போட்டியில் தோத்துட்டாங்க அப்படின்றது வந்துட்டு உறுதியாயிடுச்சு. குலோத்துங்க சோழன் வந்து அரண்மனைக்கு கூட்டு போகிறான். அம்பிகாபதியோட கழுத்து வந்து துண்டிக்கப்படுது. அப்பொழுது அமராவதி அங்கே வர, என்னுடைய காதலன் இல்லாத வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறா. ஆனால் அவங்க அப்பா அதை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அமராவதி அம்பிகாவதியினுடைய கால் கீழே விழுறா, கீழே விழுந்தவ எந்திரிக்கவே இல்லை. இது உண்மையான காதல் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல. ஒன்று மட்டும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை யோசித்து ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக பண்ணணும். எதையுமே எடுத்த கவுத்துன்றதை வந்து செஞ்சிடவே கூடாது. அது மட்டும் நல்லாவே தெரியுது. உங்களோட லைஃப்லேயும்
நீங்கள் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் எடுத்து கவுத்தம் செஞ்சுட்டு எதாச்சும் மாட்டியிருக்கீங்களா நம்மளோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரலோசை. இந்த மாதிரி உடனுக்குடனே வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை.